மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தனுசு லக்னத்தின் தசாபக்தி பலன்கள். தனுசு லக்னம் யோகர் சூரியன் செவ்வாய் குரு சந்திரன் அசுபர் சுக்கிரன் அவயோகர் சனி புதன். இந்த அமைப்புகளை புரிந்து கொண்டு இப்போது 1979 ஒரு சிறிய நுணுக்கமாக சொல்லிவிட்டு மற்றபடி நம்ம ஸ்டைலில் போயிடுவோம். 1980 போனால் கேதுவோடு சேர்ந்த சூரியன் செவ்வாய் சனியை விளக்குனது மாதிரி செவ்வாய் சனி ராகு குரு இப்படி ஒரு இணைவு ஏற்பட்டது. லக்னாதிபதியே பலவீனமாகிவிட்டார். லக்னாதிபதியே பலவீனமாகிவிட்ட நிலையில் அவருடைய தசை அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதையும் பார்த்துவிட்டு சந்திரனை மட்டும் போடாமல் இப்போ எப்படி போடலாம். இப்போ இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல போட்டுடலாமா? சரி, சூரியன் புதன் சுக்கிரனை லக்னத்திலேயே போடுறேன். சுக்கிரனை லக்னத்திலேயே போட்டு லக்னம் ஓரளவிற்கு சுபத்துவம் என்பதாக காட்டுகிறேன். சந்திரனை மட்டும் இந்த இடத்துல கேதுவை இப்படி போட்டு சந்திரனை மட்டும் எப்படி சூரிய திசை வருகிற மாதிரியே போட்டு விட்டலாம். அதாவது சுக்கிர திசையை முடிஞ்சு சூரிய திசையிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சுக்கிரன் மூலம் அதாவது தனுசு லக்னத்திலேயே அவர் இருக்க தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் அல்லது போராட நட்சத்திரத்தில் அவர் இருக்கலாம் அல்லது இங்கே பரணி நட்சத்திரத்தில் அவர் இருக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் போடுவோம். சரி, இந்த அமைப்பில் பரணி மூன்றாம் பரணி நான்காம் பாதம் சுக்கிர தசை இருப்பு 4 வருடம் 6 மாதம் 15 நாட்கள்னு வச்சுக்கிட்டா சூரிய தசை 10 வயது வரை சந்திர தசை 20 வயது செவ்வாய் 27 ராகு 45 குரு 61 சனி 80 வயசு வரைக்கும் இதுதான் இவருடைய வாழ்க்கை அமைப்பாக இருக்கும். தனுசு லக்னத்திற்கு அசுபர் சுக்கிரன் அப்போ அவயோகர் அப்படின்றதில் சந்திரனும் சேர்ந்து வருவார். அட்டமாதிபதி என்கின்ற அமைப்பில் அவயோகரை சந்திரன் சனி புதன் அப்படின்ட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு புரிஞ்சுக்கலாம். சந்திரன் நல்லா இருந்தார்னா சுபர், எட்டுக்குடைய சந்திரன் அவயோகர் தான். அசுபர் என்பவர் சர்வ நிச்சயமாக சுக்கிரனாக வருவார். அவர் கூட சந்திர அதியோகத்தில் இருந்தால் மாறுதலான நல்ல பலன்களை தருவார். லக்னாதிபதியே இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். செவ்வாய் சனி முக்கூட்டு தாக்குதல்கள் இருக்கின்றன. ஆக இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா லக்னாதிபதி தசை 45 வயசுக்கு மேலே வரும். இந்த 45 வயசுக்கு மேலே இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல லக்னாதிபதி சுத்தமாக வலுவிழந்து விட்டார் என்பது தான் உண்மை. அவர் அங்கே இந்த ஜாதகத்தின் நிலைமை குருமங்கல யோகம், குருமங்கலம் குரு லக்னம் 5ஆம் இடம் 9 சந்திரன் செவ்வாய் ஆகியோரோடு சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறார். லக்னம் அதிக சுபத்துவம், சுக்கிரனுடைய இருப்பு லக்னம் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறது. இந்த இடத்துல தாய் வழி அமைப்புகளில் லக்னத்தின் வலுவை பொறுத்து ஜாதகத்தின் குவாலிட்டி அமைப்புகளை பொறுத்து வயதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆதிபத்தியம் காரகத்துவத்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த வீடு புதனின் பார்வையில் மட்டுமிருந்து இந்த வீடு கெடாமல் இருந்து இந்த வீட்டின் அதிபதி வளர்பிறை சந்திரனாகி குருவின் பார்வையில் இருக்க வேண்டிய நிலையில் இதே சந்திரன் 40 வயதுகளில் 30 வயதுகளில் நீங்களே வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வயதுகளில் வந்தால் ஒரு விதமாகவும் இந்த சந்திரன் 20 வயதுகளில் வரும் பொழுது இப்பொழுது நான் சொன்னதைப் போல ஒரு பாட்டியின் பாசத்தால் கிடைக்கக்கூடிய மோரும் பணியாரமுமாக மாறும்.
இவ்வளோதாங்க. ஆக மனதிற்கு தகுந்தார் போல, வயதிற்கு தகுந்தார் போல, சூழல்களுக்கு தகுந்தார் போல இந்த தசை நமக்கு பலன்களை செய்யும் என்பதை ஆதிபத்திய காரகத்துவ அந்த ரீதியில் நீங்கள் எடுத்துக்கணும். ஆதிபத்தியங்கள் அதை தான் சுக்கரன் குட்டி சுக்கரன் அதை சொன்னல, சுக்கரதசை நடந்தால் என்ன நடக்கும், 10 வயசில் காமத்தை அனுபவிக்க வேண்டியதற்கு உடலும் தகுதி வரணும், உடல் தகுதி வரணும்ல, வயசுக்கேற்ற மாதிரி தான் நல்லா நடக்கும். 10 வயசில் சுக்கரதசை வந்தால் வயசுக்கு வராத பெண்ணுக்கு சுக்கரதசை, வயதிற்கு வராத ஆணுக்கு சுக்கரதசை வரும்போது என்ன நடக்கும், சுக்கரன் காமத்தை தரக்கூடிய கிரகம். அந்த வயதின் அடிப்படை அது ஆதிபத்திய அமைப்பில் எப்படி நடக்கும், சரி இப்போ ராகுதசை என்ன செய்யும், ராகுதசை இந்த இடத்துல கலப்பு பலன்களை செய்யும். இந்த இடத்துல ராகுவை வந்து எல்லாம் தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கவே கூடாது. ஆதிபத்திய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 2, 5, 2, 3, 5, 12, 1, 1, 1 அமைப்புகளில் அவர் சேர்ந்திருக்கிறார். 1, 2, 3, 4, 5, 12 இந்த அமைப்புகளில் அவர் இருக்கிறார். 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவர்களோடு அவர் சேர்ந்திருக்கிறார். ஆதிபத்திய ரீதியில் அவர் தான் கொடுப்பார். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒன்று, குருவோடு அவர் நேரடியாக சேரவில்லை. இதைத்தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி இப்போ நம்ம பேசவே இல்லை. இதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு டைம் கிடைக்குமா, அடுத்த லக்னத்துக்கு போயிடலாமான்னு தெரியல. சரி, இந்த இடத்துல குருவால் அவர் குரு வந்து ராகுவால் பாதிக்கப்படவில்லை என்று சொல்கிறேன். கிட்டத்தட்ட 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற குருவின் அந்த அமைப்புகளை அவர் குருவை கெடுக்காமல் ராகு செய்வார். குருவை கெடுக்க மாட்டார். குரு கெட்டுப்போகலை, திரும்ப சொல்கிறேன், குரு கெட்டுப்போகலை. குருவுக்கும் ராகுவுக்கும் இடையே இங்கே கிட்டத்தட்ட 22 டிகிரி வித்தியாசங்கள் இருக்கின்றன. 22 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு குருவை கெடுக்க மாட்டார். குரு தசை நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ராகு திசையை பற்றி தான் பேச்சு. ராகுவிற்கு இங்கே எத்தனை டிகிரி இடைவெளி இருக்கிறது, 17 டிகிரி இல்லையோ, சனியுடைய அமைப்பு தான். ஆக இந்த இடத்துல பாவத்துவமான ராகு தான். இந்த இடத்துல சனியை அதிகமாக பீடித்து பாவத்துவமான ராகு என்ன செய்வார், ராகு தசை வந்தவுடன் என்ன நடக்கும் இப்போ தான் நீங்கள் சொல்லணும். ராகு தசை வந்தவுடனே என்ன நடக்கும், தந்தை இவ்வளோ காலம் இருப்பதற்கான தந்தை, கரெக்டு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் தந்தை இருக்க அனுமதிக்கப்பட்ட அமைப்பே 9ஆம் பாவகத்தில் குரு இருப்பதும் சூரியன் ஒரு நிலையில் நன்றாக இருப்பதும் தான். ராகு தசை சனி, ராகு தசை ஆரம்பித்தோடனே தந்தையை கெடுக்க ஆரம்பிக்கும், தந்தையை பிரிக்க ஆரம்பிக்கும், தந்தையை கெடுக்க ஆரம்பிக்கும், தந்தையின் ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ராகு தசை சனி பக்தியில் இவருக்கு கிட்டத்தட்ட என்ன வரும், 50 வயசுக்கிட்ட வந்துடுவார். 50 வயசு முடிஞ்சிடும். அப்போ 50 வயசு முடியும் போது தகப்பனக்கு 70 வயசு, 75 வயசு வந்துடும். ராகுதசை சனி பக்தி, ராகுதசை சூரிய பக்தியை தந்தை தாண்டவே முடியாது. இந்த இடத்துல தான் நீங்கள் அப்போ இந்த இடத்துல சர்வ நிச்சயமாக என்ன நடக்கும், ராகுதசை பாக்கியங்களை கெடுத்து ஒரு நிலையில் வேறு மாதிரியான அப்பாவை கெடுத்து நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பு. குருவின் வாடை அவருக்கு அடிப்பதாலும், சனியால் அவர் பாவத்துவத்தை அடைந்திருப்பதாலும், சனியின் அமைப்புகளை அவரை சர்வ நிச்சயமாக செய்யக்கூடிய அமைப்பில் சனி என்பவர் இங்கே மாரகாதிபதியாக இருக்கிறார், 2ஆம் அதிபதியாக இருக்கிறார். 2ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் இருப்பது செவ்வாயோடு சேர்ந்திருப்பது சகோதர சகோதரிகளுடைய காரகத்துவத்தை பாதித்து 45 வயதிற்கு பிறகு இவருக்கு பங்காளி சண்டைகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்காளி சண்டை. இந்த இடத்துல அந்த பங்காளி சண்டை அமைப்புகளெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கணும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது புரிஞ்சிருக்கும். 45 வயசில் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அண்ணன் தம்பி கூட எல்லாம் சேர்த்து சண்டை போட்டுக்கிட்டு அந்த சொத்தை அனுபவிக்க முடியல, இந்த சொத்தை அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரியான பங்காளி சொத்து அமைப்புகள் எல்லாமே வருது. இந்த மாதிரியான இணைவு அமைப்புகளை தான் தசை வரும்போது தான். ராகுதசை சர்வ நிச்சயமாக அங்கே குரு செவ்வாய் சனி மூவரையும் பாதிக்கும். ஒரு நிலையில் குருவின் பலன்களை 22 டிகிரிக்கு அப்பால் இருப்பதால் லக்ன பலன்களை செய்யும். 9ஆம் இடத்து ராகு தந்தையை பாதித்து உங்களுக்கு பாக்கியங்களை தரும் என்பது தான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல குரு பாதிக்கப்படலை, அதனால் குரு பாதிக்கப்படலை. 61 வயசுக்கு பிறகு வரக்கூடிய குரு தசையை நல்லாயிருக்கும். ஆக இந்த இடத்துல ராகுதசையில் சனி பக்தியில் தந்தையை இழப்பார். ராகுதசையில் தந்தையை இழந்ததற்கு அப்புறம் சனி பக்தியில் ஒரு பெரிய பாதிப்புகள், தொழில் ரீதியிலான பாதிப்புகளும் வரும். தந்தையை இழந்ததுக்கப்புறம் சில விஷயங்களில் ஏதாவது சிக்கல்கள் வரும். தந்தையோடு பிறந்தவர்களால் தொழில் ரீதியிலான சிக்கல்கள் வரலாம். கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருக்கலாம், கூட்டுத்தொழில் செய்து 7ஆம் இடம் சுபத்துவம், கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால சித்தப்பா பெரியப்பா மக்களால் தொழில் பிரியலாம். ஏனென்றால் அதுக்கடுத்து வரப்போகிறது ராகுதச சனி பக்தி. ராகுதச சனி பக்தி சஷ்டாஷ்டகம். அப்போ சஷ்டாஷ்டகமான புதன் பக்தியில் இப்போ ராகுதச புதன் பக்தி வரப்போகுது சனிக்கு அடுத்து. அந்த புதன் பக்தியில் என்ன, புதனுடைய காரகத்துவங்கள் கிடும், ஆதிபத்தியங்கள் கிடும். புதனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன, அங்கே மிக மிக முக்கியமாக 9ஆம் 10ஆம் பாவகம் தொழில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்போ ஜாதகர் ராகுதசை சனி பக்தியிலும் ராகுதசை புதன் பக்தியிலும் சர்வ நிச்சயமாக ஒரு மாதிரியான உழல் அமைப்புகளை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாரா, இல்லை,
வருமானம் போகுமா? சிறிதளவு பாதிக்குமே தவிர முற்றம் முழுக்க துடைத்து எடுக்காது. ஏனென்றால் இங்கே லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், லக்னாதிபதி கெட்டு போகவில்லை, லக்னாதிபதி குருமங்கள யோகத்தில் இருக்கிறார், லக்னாதிபதி 20 டிகிரி விலகி இருக்கிறார் ராகவியை விட்டு. ஆகவே மேம்போக்காக சற்று பாபத்துவமாக இருந்தாலும் கூட ஆழ உள்ளே சென்று நுணுக்கமாக பார்க்கும்போது இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆக ராகுதசை பாக்கியம், அதிகாரம், பட்டம், பத்தாம் இடம், பட்டத்தை குறிப்பவர், அதிகாரத்தை குறிப்பவர், பதவியை இழந்தார். ஏன்? கரெக்டு. ராகுதச சூரிய பக்தியில் ப்ரமோஷன் கிடைக்கும்னு பார்த்தா வேலை போச்சு. பாக்கியாதிபதி கரெக்ட், எம்என் பாஸ்கரன் கரெக்ட, கரெக்ட, கரெக்ட. எப்போதாவது தான் அத்தி புத்தார் போல கமெண்ட் கொடுக்குறீங்க. எப்போதாவது ஒரு வார்த்தை கரெக்ட. அப்பன் சொத்தை விற்று பையனுக்கு லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்க பணம் இழப்பேன். ஆமாம், இதெல்லாம் கரெக்டு தாங்க, உண்மை தாங்க. அப்பா சொத்தை எங்கேயாவது அடமானம் வச்சு பையனுக்காக வேலை வாங்குறதுக்கு, அதனால அரசாங்கத்தில் குழப்பம். அருமையாக கால்குலேட் பண்ணுறீங்க. கடைசியில் இழப்புன்னு வந்துடணும். சஷ்டாஷ்டக அமைப்பில் இழப்புன்றதை சர்வனிச்சவன், பின்ன எப்படி பலன் சொல்லுவீங்க? ராகதிசை சனிபக்தியில் ஒரு இப்படி வருது. ஆக ராகதிசை சூரிய பக்தி, ராகதிசை சந்திர பக்தியில் அப்படியே கொஞ்சம் ஒரு நிலையில் எல்லாம் இது பண்ணுறது. ராகதிசை செவ்வாய் பக்தி, கடைசி பக்தி, குருதிசையில் அவர் நல்லா இருக்க போகிறாரு. ராகதிசை சூரிய சந்திர செவ்வாய் பக்தியில் அப்படி ஒன்றும் பெரிய, சூரிய பக்தி கொஞ்சம் கொடுத்தாலும் சந்திர பக்தியும் செவ்வாய் பக்தியும் அதை மேக்கப் பண்ணோம். சந்திர பக்தியும் செவ்வாய் பக்தியும் அதை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா வரப்போகின்ற குருதிசை யோகதிசை மங்கள யோகத்தோடு 5ஆம் அதிபதியோடு ராகுவை விட்டு 22 டிகிரி விலகி இருக்கின்ற இந்த குரு சுயமாக செயல்படக்கூடியவர். 1-5-9 தொடர்பு கொண்டிருக்கிறார். வாழ்வின் அந்திம காலத்தில் 61 வயதிற்கு பிறகு நிமதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் அது. 27 வயசு வரைக்கும் குருதசை நல்லா வேலை செய்யும். இந்த இடத்துல தான் கால்குலேஷன் மிஸ் ஆகும். என்னடா இந்த அடா இப்படி, இந்த இடத்துல இன்னொன்று, எங்கேயுமே நான் வக்ரத்தை பற்றி பேசலைன்றதை புரிஞ்சுக்கங்க. அன்பு மாணவர்களே, வகுப்பின் இறுதியில் ஒன்று சொல்லுகிறேன். இங்கே செவ்வாய் வக்ரம், சனி வக்ரம், குரு வக்ரம், இந்த மூவருமே வக்ரம் அந்த இடத்துல. ஏன்னா சூரியனுக்கு 8ல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே நான் வக்கரத்தை சொல்லலைன்றதை புரிஞ்சுக்கணும். வக்கரம் என்பது சாதாரணமான ஒன்று. ஆட்சி வக்கரம், உச்ச வக்கரம் மட்டும்தான் சில நிலைகளில் பாதிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இந்த சேஷ்டா பலத்தை ஒரு நாள் நான் விளக்குறேன். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கேயுமே நான் வக்கரத்தை போடல. சூரியனுக்கு 8ல் இருக்கிறார்கள். செவ்வாய், சனி, குரு மூவருமே வக்கர நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வக்கர நிலைமைகள் பாதிப்புகளை தருவதில்லை, பாபத்துவ சுபத்துவத்திற்கு முன்பு என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறேன். ராகுதச சனிபக்தி, வக்ரம், சனி வக்ரம், சனி வக்கரச்சனி அங்கே ராகுவோடு இருக்கிறார். வக்கரச்சனியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் பாதிக்கத்தான் செய்வார். ஒருவேளை சனி வக்ரமாக இல்லைன்னா அப்பா இறக்க மாட்டாரா? அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக பாதிப்பார். ஆக வக்ரம் என்பது பாபத்துவ சுபத்துவத்திற்கு முன்பு அங்கே எடுபடாத ஒன்று. அங்கே வக்ரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்வது, எப்படி நட்சத்திரங்களை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாதோ, எப்படி நட்சத்திரங்களில் மட்டுமே பலன்கள் இல்லையோ, அதுபோல சிலர் இந்த காலத்தில் சொல்வதைப் போல அவர் ஆட்சியாக இருக்கிறார், வக்ரமாக போச்சே, அங்கே வக்ரமாக இல்லைன்னா அது நடந்திருக்காது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வக்ரம் என்பது சாதாரணமாக, ஏன்னா வக்ரத்தில் ரிவர்ஸில் கிரகங்கள் போகவே இல்லை. அதுவும் என்ன ஒரு பலன் அப்படிங்கிற அறிகிற முயற்சியாகத்தான் ஒருவர்கள் சொல்லியிருக்கிறாரே தவிர, வக்ரம் என்பது எந்த நிலையிலும் யாரையும் எப்போதும் பாதிப்பதில்லை என்பதை கூட மிக தெளிவாக நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இங்கே குருதிசை என்பது சகல அமைப்புகளிலும் 60 வயதிற்கு மேலே அவருக்கு ஒரு நிறைவான அமைப்போடு தான் கொடுக்கும். ஆக இந்த இடத்துல குருதிசை எத்தகைய அமைப்பில் இருந்தாலும் இந்த ஜாதகரை ஒரு நிம்மதியான சூழலில், குருதிசையில் என்ன நடக்கும்? 61 வயசுக்கு பிறகு வர்ற குருதிசையில் புள்ள நீங்கள் பெற்றுக்க முடியாது. அத்திபுத்தார் போல 60 வயதிற்கு மேலும் குழந்தை பெற்றுக்கொள்ளவர் இருக்கிறவே இருக்கிறார்கள். பொதுவான விதிகளுக்கு சில நல்ல விதிவிலக்குகள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்க முடியும். குழந்தைகளுக்கு முறையான கல்வியை கொடுக்க முடியும். 61 வயதிற்கு பிறகு வரக்கூடிய இந்த குருதசை குழந்தைகளுக்கான இந்த கடமையை, இந்த ஜாதகரின் கடமையை நிறைவாக செய்ய வைக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்க வைக்கும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வைக்கும். பிள்ளைங்க தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நிம்மதியாக இருப்பாங்க. பிள்ளைகள் மூலமான பேரன் பேத்திகள், வம்ச விருத்தி என்கின்ற ஒரு அமைப்பு தடையின்றி கிடைக்கும். பேரன் கிடைப்பார், பேத்தி கிடைப்பார். குழந்தைகள் பக்கத்தில் டெய்லி வந்து அப்பா சாப்பிட்டியா, கொண்டியா, ஹிண்டியா. வலுப்பெற்ற குரு காரக அமைப்புகளை வயதிற்கேற்றாற்போல செய்வார் என்பதன் விதிப்படி
வலுப்பெற்ற குரு வயதிற்கேற்றாற் போல. இதே குரு 30 வயசில் வந்திருந்தாருன்னா குழந்தைகளுடைய மழலை சத்தை, 25 வயசில் வர்ற குருவை குழந்தைகளால் மழலை, 1 வயது குழந்தையுடைய சந்தோஷம். இப்போ